ஹலோ மக்களே, நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது பெஸ்ட் கேம்ஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன கேம் பிளே வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஃப்ரீ ஃபயர் தான் வரிசையில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் இதுவும் ஃப்ரீ ஃபயர்னால் ஒரு ஃபன்னி வீடியோ, கொஞ்சம் காமெடியாகவும் இருக்கும். கொஞ்சம் பாருங்கள், பிடிச்சிதான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை இறுதி வரைக்கும் பாருங்கள். வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும், ஏன்னா கஷ்டப்பட்டு மேக் பண்ணேன், அதனால் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏய், ஃப்ரீ ஃபயருக்குள்ள வந்துட்டு தாமரம் போடுன்னு இருக்கீங்களா? டேய் என்னங்களா நீங்க, இங்க வந்து ஓடுவான் எவன் வரானா சொல்லுவான். இந்த டீமை நல்லா பார்த்துக்கோங்க, என் கூட போய் ஆறு டீமை நல்லா பார்த்துக்கோங்க. இங்க ஒருத்தருக்கேன், இங்க ஒரு லேடி பார்த்துக்கோங்க, ஒரு லேடி அப்புறம் இன்னொருத்தேன், ரெண்டு பேர் இருக்கா, இங்க மொத்தம் மூணு பேர், நாங்கள் நாலு பேர் என்னோட சேர்த்து. அந்த டீமையும் பார்த்துக்கோங்க, அந்த டீமில் ஒருத்தன் இங்கே இருக்கேன், இன்னொருத்தனை பார்த்துக்கோங்க. இதே டீமு, இதே டீம் தான் அடுத்த இதில் நம்ம கூட சேர்ந்து விளாடுவாங்க. யாருன்னு யார் எவருன்னே தெரியாது. கொஞ்சம் நாங்கள் இதில் வந்து போயா அடிச்சிருக்கோம், போயாக்கு எப்படியே போயா மேட்ச்சு வின் பண்ணிட்டோம், போயா வின் பண்ணிட்டோம். ரெண்டாவது மேட்ச்சு அவங்களோட வந்து சேர்ந்து விளாண்டே பாருங்கள். ஐயோ, போயாவும் கிடைக்கல, கோயாவும் கிடைக்கல அப்படின்ற ஒரு மேட்ச். நானும் இங்கிட்டு இங்கிட்டு ஓடினேன் ஒரு கன்று எடுத்துக்கிட்டு. இது என்ன கன்றுன்னு தெரியல, அந்த கன்னில் தான் நம்ம இந்த கன்று நம்ம MP40லேயும் தான் நம்மளால் சுடவும் முடியும், அடிக்கவும் தெரியும். ஏ ஹாமியா, ப்ரோ பிளேயரியா, எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயரை வச்சுக்கிட்டுன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க இங்கே. நான் அங்கங்கே அடி வாங்கினாலும் திருப்பி கொடுத்துருவேன், 7 கில் 8 கில் எடுத்துருவோம் நாங்கள். எவ்வளோ பெரிய ஆள் நான், டேடா ஈரா மெடிக்கல் போச்சு போய் மெடிக்கல். அவனுக்கு அவன் டீமில் சுட்டுட்டேன், அந்த ஆரஞ்சு கலர் நல்லா பாருங்கள், அவன் டீமை நான் சுட்டுட்டேன். அவன் இப்போ சாகலை பற்றிலாம் அவன் சொல்லிட்டான். இப்போ நம்ம டீமில் நான் இறந்துட்டேன், இன்னொருத்தன் வந்து ஹெல்ப் கேட்டுட்ருக்கான், எப்படியும் இந்த ஃபோன்னு கொடுத்துருச்சு, அதையும் பார்த்துக்குங்க. இதையும் பாருங்கள், இவன் எத்தனை வாட்டி இவன் டீமில் அடி வாங்குவான், உனக்கு நான் உசுறு கொடுத்தா இவன் என்னன்னா எனக்கு உசுறு கொடுக்க மாட்டான், ரிவைவ் பண்ணுறான் அப்படின்னா ரிவைவ் பண்ண மாட்டான். கேட்டால் எதுக்குடா அப்படின்ட்டானுங்க. நாளைக்கு வந்து நூபு ஸ்டோரி போட போகிறேன் பாருங்கள். இன்றைக்கி என்னடா வீடியோ லேட்டாகிடுச்சு அப்படின்னு கேட்காங்க. ஏன்னா சொல்லிட்டேன், ஏன்னா ஒரு கல்யாணத்துக்கு காரைக்குடியில் இருந்தேன், காரைக்குடியில் தான் பெருகி இருக்கிறோம் எல்லோரும் சேர்ந்து, அதனால் எதுவும் பண்ண முடியாது. அதை கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. இது தாம்பரமரம் வண்டி தான், இது தாம்பரம் கேங்ஸ்ன்னு எனக்கு தெரியாதுங்க, தெரியாமல் வந்துட்டேன். நான் மதுரை பாய்ஸு, வேறு வழி இல்லை, போய் தான் இருக்கிற இடத்துல இருக்கிற கம்முன்னு இருந்துக்கிட்டு எல்லா வேலையும் பார்ப்போம். எப்படி நமக்கு இங்கே வந்தாலும் இந்த பெட்டியின் முன்னாடி ஒழியணும், ஏன்னா அப்போ தான் எவனும் இங்கிட்டு வந்தால் நம்ம முன்னாடி போய் போட்டு தரலாம், அவன் நம்மளால் சுடமோ நம்ம பின்னாடி போய் போட்டு தரலாம், எப்படி ஒரு ஐடியா. ஆனால் இங்கே பாருங்களே, அங்கே ஒருத்தர் நிற்கிறியா, அங்கே ஒருத்தர் நிற்கியா, இங்கே ஒருத்தர் நிற்கியா, நாலு பேரும் இங்கிட்டு இருக்கோம். அப்போ எவன் வரையான் கஷ்டப்பட்டு மேலே ஏறி, சரி ஏன்னா ஸ்போர்ட்டு தள்ளிலாம் பார்த்தா நம்மளால் ஒருத்தையும் லாக் ஆகிட்டான், போய் இன்னொருத்தனை போய் வீணாக போய் உட்காந்து லாக் ஆக தெரிஞ்சேன். கஷ்டப்பட்டு எப்படியோ வின் பண்ணிட்டான் போல். நான் சும்மா ஓடுவேன், ஏன்டா எனக்கு கில்லு தர மாட்டேங்கடா, இருங்கடா ஒரு 4 கில் அடிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு எங்கிட்ட வந்துட்டேன். இன்னும் ஒருத்தனே ஒருத்தன் இருக்கேன், நமக்கு இன்னும் ஒரு 3 மேட்ச் இருக்குது. நானும் அங்கிட்டு இங்கிட்டு தேடி பார்த்தும் கிடைக்கல. இந்த பொண்ணு இருக்கல, அந்த பொண்ணே போட்டு தள்ளிடுச்சு அவனை. நாங்கள் ரெண்டு பேரும் சும்மா தான் இருக்கோம், பார்த்துக்கோங்க. கடைசியில் போய் அடிக்கிற நேரத்து எல்லோரும் செத்து போடுவானுங்க, என்கிட்ட கேட்பானுங்க, டேய் அடிங்கண்ணே அப்படின்வானுங்க. நான் வந்து உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருந்தா இருக்கு. என் அவரு கூட இப்போல்லாம் எவனும் கில்லு தர மாட்டானுங்க. இந்த கடைசி மேட்ச்சில் எல்லோரும் அவுட் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லும் போது சொல்லுவானுங்க, அடிங்கண்ணே ஒரு தடவை பார்த்துக்குவோம், எல்லாம் நல்லா ஒரு தடவை பார்த்துக்கணும், அப்புறம் எல்லா இதுவும் ஒரே மாதிரி இருக்குது.
என்ன பண்ணுறது எது பண்ணுறதே தெரியல. எல்லா டீமும் ஒரே மாதிரி டீமாக இருக்குது. இந்த டீம் நம்ம டீம் இல்லை, வேற ஆள் வேற அவங்க ஒரு ஒரு ஆள் ஒரு ஒரு இதுலேருந்து வந்திருக்காங்க. ஒரு ஆள் எந்த என்ன பேசுகிறாருனே தெரிய மாட்டேங்குது. அவர் சாட்டுக்கு பேசுகிறாரு. ஏ ரிவே பண்ணுங்கண்ணா, அவருக்கு நான் ரிவே பண்ணேன். இங்கே ஒரு தீ வரும் பாருங்களேன், இதுக்குலேருந்தா வரா பண்ண தெரியுது உங்களுக்கு. அங்கே வர நான் இங்கிட்ட ஏறி அடிக்கலான்ட்டு பிளான் பண்ணேன். இதுக்குள்ள வந்து மாட்டிக்கலாம். இப்போ பாருங்க, ஏறி வாயா அப்படின்னு ஏன் போடும் கொய்யால பாவமே அப்படின்னு நினச்சா என்ன ஏறி வாயா அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். அதான் போட்டுட்டேன் உன. யாருனே யார பார்த்த பிள்ளையோ நம்மட்டந்தான் நம்ம செத்து போகுது. சார் அங்கிட்ட ஒருத்தையும் ஓடுறான் நான் பார்த்துப்பிட்டேன். அது தெரியாமல் எழுந்துச்சுட்டியா? ஆனால் நான் பார்த்துட்டது கூட தெரியாமல் இப்போ அயப்பிள்ள அங்கே உட்காந்து ஒளிஞ்சிருக்கு. ஏ ஈருடா உனப்பா. ஐயோ எப்படிதான் அங்கேருந்து இங்கே வந்தான்னு தெரியல. இங்கே வந்து ரிவே பண்ண அந்த பொண்ணு வந்த அந்த பொண்ணையே போட்டு தள்ளிட்டான். ஏய் என்னவா நீ இப்படி பண்ணுறீங்களேம்மா? ஏய்யா சாரி என் கிணறை காணா சார் அப்படின்னு சொன்னோம். என் உயிரை காணா சார் அப்படின்னு தான் சொன்னான். வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது? டேய் எவனாச்சும் வாங்கடா ரிவே பண்ணுங்களா அப்படின்னா மேலோத்தே படுத்து கிடைக்கான். இங்கிட்டு என் பக்கத்தில் பொண்ணு படுத்து கிடக்கு. இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான், அவனே ஒரு தள்ளிட்டாங்க. போச்சா சோனமுத்தா போச்சா. அவங்க ரெண்டு மேட்ச் வின் பண்ணிட்டாங்க, நம்ம ரெண்டு மேட்ச் வின் பண்ணிட்டோம். போய் அடிக்க முடியுமா? அடிக்க முடியாது. ஏன் அடிச்சிருவான்? நம்பிக்கை இருக்கு, நம்பிக்கை தான் வாழ்க்கை. அடிச்சிடணும், வேறு வழி இல்லை. வீடியோ லேட்டாக இருந்தாலும் போட்டு தானே, அப்புறம் வீடியோ கொஞ்சம் லேட்டாகிடுச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. காலைல போட வேண்டிய வீடியோவை லேட்டாக போடுறேன். எல்லோரையும் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் மன்னிச்சுக்கோங்க. நான் போன ஒரு சப்ஸ்கிரைபர் திருப்பி வந்துட்டாங்க, கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஓடி வர மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. போட்டுக்கிட்டு தள்ளிடுவாங்களோ? ஒருவேளை இந்த மேட்ச் வின் பண்ணிட்டு அடுத்த மேட்ச் நம்ம வின் பண்ண ஓட்ட மாட்டாங்களோ? எந்த மேட்ச்சில் போய் அடிக்கிறோமோ அந்த மேட்ச் தான் நம்ம மேட்ச்சு. ஒருத்தன் லாக் ஆகி வெளியே போயிட்டியான்றது. இப்போ நாங்கள் மூணு பேர் தான் இருக்கோம். மூணு பேர்த்து தான் நாங்கள் இது பண்ண முடியும். வேறு வழி இல்லை, எவன் சிக்கலானா அவனை போட்டு தள்ளனா. இப்போதைக்கு நாங்கள் இப்போ ரெண்டு மேட்ச்சில் தான் இருக்கோம். அவங்க ரெண்டு போட போறியா? எங்கடா போய் இடத்து போட போகிற எனிமியை போய் ஃப்ரெண்டாக்கி அவனை போட்டு தள்ள போகிறான்னா நம்ம கூட இருக்கிறவன் நம்மகிட்டே சொல்கிறான் பாருங்க, இந்த டீமில் இருக்க வேறு வழி இல்லைப்போ அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம சோனுக்குள்ளே மாட்டி நம்மளே இறந்து போயிடலாம் பார்த்தேன். சரி ஒருத்தன் எங்கிட்ட லாக் ஆகி கிடக்கான், அவனை போய் காப்பாற்றிட்டோம்னா நமக்கு ஒரு இது கிடைக்கும். நம்ம ஒருத்தன் இருக்கானே, யார் எனக்கும் தெரிஞ்சா ஐயோ போட்டு தள்ளிட்டாலே. நான் போட்டு தள்ளிட்டு நல்ல பேர் வாங்கலாம்னு பார்த்தா இவங்க போட்டு தள்ளிட்டு நல்ல பேர் வாங்கிட்டாங்க. வேறு வழியில் வர்றதெல்லாம் நான் அவ்வளோங்க. போங்கயா போங்க, பாருங்கயா பாருங்க. எடு டக்குனு எடு, நம்ம போகணும் அடுத்த மேட்ச்சுக்கு. நம்ம என்னென்ன கண்ணு வாங்கமா வாங்கிட்டு அடுத்த மேட்ச்சு வர போகணும். வேறு வழி இல்லை. வீடியோ வேறு லென்த்தாக இருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் என் டேட்டா வந்து சேவாக தான் இருக்கும். உங்கள் நெட் பேலன்ஸ்லாம் கரெக்டாக தான் இருக்கும். காளானன்னு வாங்கி வச்சுக்கானுங்க, தின்றுவான் எடுத்து வச்சுக்குவோம் தேவைப்படும். ஏன்னா அந்த காளானை வச்சு யூஸே பண்ண முடியலங்க. ஒரு இன்னிலர்னு ஒன்று இருக்குது, அதை வச்சு வந்துட்டுக்கும் யூஸ் பண்ண முடியும். வேறு வழியில் இன்னிலர் சொல்ல காளான் வச்சு யூஸ் பண்ணுவாங்க, சுட்டாலும் கரெக்டாக இருக்கும். அந்த இது காளான் நமக்கு வந்துடும். ஆனால் ரொம்ப ஹெல்த்தை குறைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க மேம், வரமாட்டேங்குது. நம்ம வந்து பெட்டு வந்து சரியில்லை, வேறு பெட்டு வாங்கணும். என்ன பண்ணுறது? பெட்டுக்கு யாரையாச்சும் போய் கேட்கணும். பெட்டுக்கு எமௌண்ட்டு நிறைய எமௌண்ட் இருக்குது. அதே மாதிரி நம்மகிட்ட நிறைய எமௌண்ட் இருக்குது. இந்த எமௌண்ட்லாம் வச்சு ஒரு இதனாச்சும் இது பண்ணலான்னு பார்த்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டுருக்கேன். பாருங்கள் வீடியோ.
வேற வழி இல்ல, போட்டு தள்ளிட்டாங்க. இப்ப பாருங்க, ஒருத்திங்க நிக்கிறானா, அந்த நிக்கிறானா, இவன் இப்ப சுட்டுட்டாங்க. இப்ப பாருங்க, இவனை ரிவே பண்றனா, இங்கிட்டு இருக்கானா, இங்கிட்ட இருந்து அங்கிட்டு போயிட்டான். இப்போ வந்து இவனை ரிவே பண்ணனா, திருப்பி எங்கேயோ வந்துட்டானா, திருப்பி இவனை ரிவே பண்ணுறனா, திருப்பி இவன் போய் இவனை மாட்டிக்கிட்டு இவனை அடிப்படுவான். பெரிய நூவு வண்டியாக இருக்கான். இலக்கணம் ஒருத்தர் எது கூட எடுக்க மாட்டான். இவன் எனக்குலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. என்ன பண்ண, வெறும் என்ன, இங்கிட்டு வரானா, இங்கே வரலே, இங்கிட்டு வரானா, அந்த பொண்ணை இங்கிட்டு போக வச்சுட்டு நான் வந்து இங்கிட்டு சுற்றி வந்து நம்மளால் ஒருத்தர் செத்து போயிட்டான். நான் என்ன பண்ணிட்டேன், அவனை சுட்டுட்டேன், அழுத்திப்புடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுட்டு போயாடிச்சிட்டேன். வெற்றி 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 நம்மது, வெற்றி நம்மது அப்படின்னு கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. போயிட்டு குப்பை தொட்டில் தான் போகணும் பாவம், குப்பை தொட்டில் தான் போகணும். அவனை என்னத்த பண்ணுறது, வந்து வீணாக வந்து மாட்டிக்கிட்டான். போகிறா போகிறா உங்க கத்துறேன். அவனா வந்து ஏன் மாட்டிக்கிட்டு இப்போ உயிரை விட்டு போயிடுச்சு. யாரு என்ன பண்ணுறது, திருப்பி வருவேன். அந்த பொண்ணு தான் நிறைய சொல் வளைச்சு வளைச்சு சுட்டுச்சு. இந்த பொண்ணுக்கு நான் 8 கில் எடுத்திருக்கு. நம்ம எத்தனை கில் எடுத்திருக்கோம் பாருங்களேன். ஒரு 2 எடுத்திருப்பாங்க, 3 எடுத்திருப்பாங்க, அதுக்கு மேலே எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு தான் இதாக நம்ம என்ன அதிக கில் எடுக்கூடாது. இது பாருந்தான் நம்ம வந்து என்ன சொல்றது, இது ரொம்ப புதுசாக இது புது அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. அந்த இது வந்து பார்த்து மறந்துட்டேன். என்னடா ஃப்ரீ ஃபயரோடா, அது ஃப்ரீ ஃபயரோட வேறு எதுக்குள்ளே வந்துட்டோமா அப்படின்னு பார்த்து மறந்துட்டேன். அப்புறம் தான் எங்கள் கேரக்டரை பார்த்தோன்னே, ஆஹா ஃப்ரீ ஃபயருக்குள்ளே தான் வந்துருக்கான். இந்த கேம் நல்லா பாருங்க, இந்த கேம்ல கரெக்டா அவுட் ஆயிருவோம். அந்த கோழி மண்டையினு அவுட் ஆயிருவான். ரிவே பண்ண 2 வாட்டி என்ன ரிவே பண்ணுவாங்க. இப்போ அவனுக்கு ரிவே பண்ணல, இதில் எத்தனை வாட்டி என்ன ரிவே உண்டு பண்ணுறேன் மட்டும் பாருங்க. ஆனால் வீமு போனேன், நான் என்ன பண்ணுவேன், இதில் அடி வாங்கணுன்றக்காக தான் வந்திருக்கோம். 3 பேர் மேலே போயிட்டாங்க. இந்த பொண்ணு தான் எங்கள் கையில் சிக்கிச்சு. ஓகேங்களா, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் என்கிட்ட இருந்து எக்ஸாட்டை போட்டு விட்டான். இந்த வந்தான் இந்த டீமில் வந்து போட்டுட்டான். நான் வந்து என்ன பண்ணிட்டேன், எனர்ஜி ஏற்றாமல் நாசாட்டுக்கு மேலே போயிட்டேன். மேலே ஆள் இருக்காங்களா அப்படின்ட்டாங்க. ஐயோ வந்துச்சுடா அப்படின்ட்டு ரிவே பண்ண பாருங்க, பாருங்க ரிவே பண்ணுவான். ஆனால் திருப்பி நான் மறுபடியும் அடிப்பேன். ஐயோ இது வேற, ஓ மேமா வருது, இவ்வளோ மேமா வருதுங்க, டக்குன்னு முடிஞ்சுங்கோங்களேன். எவ்வளோ மேமா வருது, சோனு அப்புறம் மெடிக்கட்டு போட்டு இப்போ இந்த இறங்குறானுங்க பாருங்க, எனிமி டீம் இறங்க. ஐயோ இருடா போகிறது போகிறானுங்க. ஒரு சைடு அங்கே இப்போ நீ அடிக்காமல் போனால் எங்களுக்கு என்ன ஷோ. இருங்கடா, என்னோடய MP40 ஏதாச்சும் ஒன்று கிடச்சிச்சு, உங்களை வளைச்சி வளைச்சி விடுவோண்டா. பாவமே, ரெண்டு போன டீமில் அடித்து விட்டோமே, இந்த டீமில் அடி வாங்குறக்காண்டி பாவம்னு வந்திருக்கேன். அந்த டீமில் ஒருத்தன் இருக்கேன். ஆனால் அதில் வந்து நான் இந்த அந்த டீமில் தாங்க வச்சு விளாண்டேன். ஏன்னா இதில் வந்து நான் மாறிப்பிட்டாங்க. ஒருவேளை ரெக்கார்ட் பண்ணும்போது ஆள் மாறிட்டாங்க நினைக்கேன். என்ன பண்ணுறது இல்லை, ஒருவேளை 2வது ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். ஏன்னா 4-5 ரெக்கார்ட் பண்ணி தான் ஒரு இதில் வந்து போய் அடிச்சிருப்பேன். இதில் வந்து போய் அடிச்சிருக்க மாட்டேன். போய் அடித்ததை மட்டும் எடுத்து போடுவேன். சில வந்து டெலிட் ஆனதெல்லாம் எடுத்து போடுவேன். நூபு வீடியோ அந்த மாதிரிலாம் நூபு ஸ்டோரின்னு இப்படி எடுத்து போடுவேன். ஃப்ரீ ஃபயர்னு எடுத்து போடுவேன். ஃப்ரீ ஃபயர் ஃபைன்னு எடுத்து போடுவேன். ஃப்ரீ ஃபயர் ஒன்று புதுசாக அப்டேட் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க, அதையும் எடுத்து போகிற வேறு வழி. உஷாரு ஓரஞ்சார உஷாரு கிருஷ்ணா வந்துட்டேன் உஷாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரோ வந்து அங்கிட்டு போனார். ப்ரோ எரிங்க ப்ரோ, ஒரு சுடு சுட்டுக்கு இந்த தமிழ் கிட்ட மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு. தமிழ் இருக்க வரைக்கும் நீ என்னங்க ப்ரோ அப்படின்னு தர பாருங்க ப்ரோ. எதுங்க ப்ரோ போட்டு தெளிக்கிறேன். எதுங்க ப்ரோ போச்சு, போட்டுட்டானுங்க. ஐயோ ஐயோ என்னங்க ப்ரோ, சார் எனிமி சார், நீ எவனா எடுத்தேன் எனிமி டீமில் ரிவியூ பண்ணேன். நான் கூட நம்மளை தான் ரிவியூ பண்ணுறேன்னு நினச்சேன். என்ன ஒரு வெறி பாருங்க, எனிமி டீமில் 2 எடுத்திருக்காங்க. இந்த டீமில் ஒன்று கூட எடுக்கல. ஒருத்தனா எவனுமே இது இல்லை. ஐயோ என்ன பண்ணுறது, எனிமி டீமை சுடுவேன் நான் சொல்கிறேன். எனி டீம் சுட மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். எவன் சொல்கிறத நம்ம இருந்தே தெரில. இந்த கோழி மண்டை முன்னாடியே போவான். அந்த கோழி மண்டை ஒரு கில் பண்ணிக்கான். கோழி மண்டையை தான் வின் பண்ணுவான் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் எல்லாருமே ஒரு கில் பண்ணி இந்த இதுலேயே டெலிட் ஆகிட்டோம். என்ன பண்ணுறது, ஒரு பேட் நியூஸ். கோழி மண்டையனும் ஒன்று ஒரே ஒரு கில் எடுத்திருக்கியான். நானும் ஒரு கில் எவனை SMS பண்ணியிருக்கேன். எவன்டாவே
எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணுறான் எவருங்க இந்த நேரத்தில், எவ்வளோத்தையும் ஃப்ரெண்ட் இப்படி ஃப்ரெண்ட்ஸாக கொடுத்துட்டான், ஏதோ 16 லெவல் விளாண்டுருக்கானா, ஃப்ரெண்டாக வேணும் அப்படின்னு சொன்னால் சரி ஆயிக்கோ அப்படின்ட்டு நிற்போம். எனக்குள்ளே எவனுமே வரலையே, ஒரு சவுண்டு கூட கேட்கணும், ஒரு ஈக்காக்கா சவுண்டு கூட வரையாளே, எங்கடா இருக்கீங்க, ஒரு பெரிய போர் பிளேயர் வந்துருக்கேன் வந்து சுடு வாங்கிட்டு போகலாம் எங்கிட்ட ஒருத்தன் வரும் டேடே ஈரா 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 கீழே தவிர சோழபுத்தா, ஐயோ ஐயோ மண்டையிலே வச்சுட்டானே, மண்டையில் கூட்டு விட்டான் கீழே தவிர கீழே பார்த்தீங்களே ஏமா சுட்டாது, ஐயோ ஐயோ டே சாப் சட்டே கோழி மண்டை சுடுறா அப்படின்னா கோழி மண்டை நின்றுக்கிட்டு இருக்கான், பின்னாடி இவன் சுட்டுக்கிறது கூட தெரியாமல் சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் கோழி மண்டனை கிளைக்க போகிறதுக்கு பதில் அந்த எனிமி டீம் கிளைக்க போட்டுவிட்டேன், பாதி இதில் அப்படிதான் ஏங்காயி நம்ம எனிமி டீம் கிளைக்க போட்டு வரேன், என்ன ஏதுன்னே தெரிய மாட்டேது அடாஃபாவி ஏ அப்படின்னு, ஏ இருங்கடா எப்படி ஃபார்ட்டி கிடச்சிருச்சு, ஆஹா ஓஹோ ஏஹே தூக்கு 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 இன்னைக்கு வாடா என் கையில் சிக்கனிங்க மகனுங்களா செத்தீங்கடா அப்படின்னு, இதில் தூக்கு போட்டு தொங்குவேன் டிக்கு டிக்கு டிக்குன்னு சவுண்டு கேட்குது, பாம கையில் வச்சுருந்தா டிக்கு டிக்குன்னு சவுண்டு வைக்காமல் எப்பரா சவுண்டு கேட்கலாம், ஓடு ஓடு நீ எங்கிட்டு போடு நான் எங்கிட்டு ஓடு, நான் தனியாக போய் மாட்டிக்கிட்டு போவேன் போலையே, சரி போகிறது போகிறோம் மாட்டிக்குவோம் போய் என்ன பண்ணுறது, இருக்கிறது நம்மகிட்ட இருக்குது, நம்ம இருக்காதது தான் நம்ம அள்ளி கொடுக்க முடியுது, ஏ எனிமி சார் என்னை மட்டும் சுட்டாதீங்க சார், ஒரு கில் மட்டும் எடுத்துக்கணும் சார், சார் எனிமி சார் 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 எங்கே சார் இருக்கீங்க சொன்னீங்கன்னா நான் அப்படியே ஓடி போயிடுவேன், திரும்பி நம்மளும் பந்தயம் கட்டிருக்கலாம், ரொம்ப தலையெல்லாம் சுத்துது தலையெல்லாம் சுத்துது தலையெல்லாம் தெரிகிற மாதிரி இருக்க எல்லாமே, என்ன பண்ணுறது அங்கிட்ட எவ்வளோ ஓடுறான் பார்த்துட்டேன், நான் பார்த்தது கூட தெரியாமல் நீ உள்ளே ஓடுறேன், ஆனால் இவன் ஏறிட்டேன் எங்களா இருக்கா, என் கையில் சிக்கிரு ஒரு சூட விட்டுருவேன் மற்றவங்கையில் சிக்கின செத்துருவேன் எங்களா இருக்கா, டே எனிமி ஏ எனிமி சார் 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 எனிமி சார் நம்மளால் உள்ளிருக்கேன், ஐயோ அவனுக்கு உயிர் கொடுத்துருவான் போய் ஏறு ஏறு ரிவைவ் பண்ணுவா ரிவே பண்ணுறேன், இங்கே ஒன்று வா 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 என் பின்னாடி இங்கே ஒரு அங்கே ஒருத்தே ஈரா ஈரா ஈருடா அப்படி ஈருடா ஹா அப்போ இங்கிட்ட உனோட ஈருங்கடா அடே ஈரு போச்சுடா போச்சா, ஏய் என்னடா அது ஒட்டடைன்னு ரெண்டு பேர் போச்சு மூணு பேர் போச்சு, அப்போ போயா நமக்கு இல்லையா, போயா அவன் கோயா நான் ஆக்கி விட்டாங்களே போச்சு, கஷ்டப்பட்டுனாச்சு வாங்கிடுவா, அவனை ஒருத்தனை சுட்டுட்டுனா ஐயோ இன்னும் ஒருத்தன் நல்லா இருக்கேன் போட்டுருவா அப்படின்னு இங்கே கத்துறேன், அவன் உட்காந்துருக்கியா ஏ போட்டுருவீங்களே சார் எனிமி சார் ஒன்று தலையை மட்டும் காமிச்சுட்டு போங்க சார், அப்போ தான் சார் எங்களால் ஒரே ஒரு சுடு மட்டும் சுட்டுக்கிறேன் சார், ஏய் பத்து போகுது அஞ்சு போகுது எனிமி ஐயோட்டா போச்சு 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 ஐயோ ஐயோ போச்சு, ஆமாம் இது எந்த ஒரு சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு 4 பேத்துக்கு ஷேர் பண்ணிவிட்டு அப்புறம் லைக் பண்ண சொல்லிட்டு ஷேர் பண்ணணும் சொல்லிட்டு கமெண்ட் பண்ண சொல்லுங்கள், சரி பாய் 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 தேங்க்யூ ஃபார் வாட்சிங், லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு அமுக்கு அமைக்க